குக்கிங் ட்ரைனிங் ஃபார் யூத்ஸ் பகுதிக்காக அன்பின் இனிய வாழ்த்துக்களுடன் டுடே ஸ்பெஷல். இதோ ஜில்லுன்னு வீட்லயே மேங்கோ ஜூஸ், அதாவது குண்டு மாம்பழம், செந்தூர மாம்பழம் அதெல்லாம் வாங்கிட்டோமா? அது கொஞ்சம் பழுக்காம புளிப்பா இருக்குதா? கவலையை விடுங்க, தோலை செய்வோங்க, கொட்டையை நீக்கம் பண்ணுங்க, சதைப்பகுதியை இப்படி ஜார்ல அடிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மாம்பழத்துக்கு 3 ஸ்பூன் வீதம், இதோ இந்த மாதிரி ஒயிட் சுகரோட கொஞ்சம் ஏலக்காய், உங்களுக்கு வாசனைக்கு தகுந்த மாதிரி. நான் ஒன்னே ஒன்று தான் எடுத்திருக்கேன், இவ்வளோக்குமே எடுத்து அடிச்சு எடுத்துக்கோங்க. ஆர்டினரி வாட்டர் வேணாலும் சேர்த்துக்கிடலாம், இதோ ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ் வாட்டர் வேணாலும் சேர்த்துக்கிடலாம். ஃப்ரிட்ஜ் வாட்டர் சேர்த்துக்கிட்டா இன்னுமே நல்லா இருக்கும். ஓகே, இந்த பவுலில் ஊற்றிக்கிடலாம். இந்த ஒயிட் சுகர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். அட, இந்த ஏலக்காயும் ஸ்மெல்ல பாருங்களேன், மேங்கோவோட சேர்றப்ப சரி ஸ்மெல்லு. இது வேற ஒரு பண்டை செய்யறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் சுட்டீஸ். ஓகே, இதை கொஞ்சம் தனியாக வச்சுக்கிடலாம். இப்போ இதோட கூட ஜில் வாட்டர், மூடியிலையும் கூட கலந்துக்கலாமே. இதோ மூடியை கழுவியாச்சு ஜில் வாட்டரில். அப்புறம் ஜாரை கழுவிக்கிடலாம். ஜாரை கழுவியாச்சு, சேர்த்துக்கிட்டாச்சு, அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த சுகர் வந்து அடிச்சுமே இன்னும் கொஞ்சம் பவுடரு த்ரெட்டாக இருக்குது இல்லையா, ஸோ அதை நல்லா கலக்கிக்கிடலாம், அவ்வளோதான். நல்லா கலந்துட்டாச்சு சுட்டீஸ். ஓகே, இப்போ கப் எடுத்துக்கிடலாம். சுட்டரிக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் அழகான, ஸ்வீட்டான, டேஸ்டான, ஆரோக்கியமான மேங்கோ ஜூஸ் வீட்டிலே தயார். இப்போ குடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், செய்து ருசிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக சுட்டீஸ். ஓகே, இவ்வளவாய் ஆசீர்வதித்த கர்த்தர்க்கே கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ நேர்களே, தேங்க்யூ சுட்டீஸ்.